ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தேமோர் கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தேமோர் கரைசல் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது பொதுவாகவே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா வளர்ந்து நிற்கும் அதில் பூக்கள் பூக்காது அப்படியே பூக்கள் பூத்தாலும் அந்த பூக்கள் வந்து உதிர்ந்து போயிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்ட்டு பார்த்தீங்கன்னா மண்ணில் சத்து குறைபாட்டுனால அல்லது விதைகள் சரியில்லாதனால கிளைமேட் சரியில்லாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த பூ உதிர்வு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு அமிலத்தன்மை தேவை அந்த அமிலத்தன்மை பார்த்திங்கன்னா தேமோர் கரைசலில் இருக்குது இந்த தேமோர் கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த தேமோர் கரைசல் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய்பால் மோர் ரெண்டையும் வச்சு செய்கிறது தான் கரைசல் எங்களோட தோட்டத்துக்கு ரெண்டு லிட்டர் தேமோர் கரைசல் தயார் பண்ணுறோம் இந்த ரெண்டு லிட்டர் தேமோர் கரைசல் பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டு லிட்டர் தேமோர் கரைசல் தயார் பண்ண ஒரு லிட்டர் மோர் ஒரு லிட்டர் தேங்காய்பால் தேவைப்படும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு தேமோர் கரைசல் தயார் பண்ணிக்கோங்க இந்த தேமோர் கரைசல் தயார் பண்ணுறதுக்கு அரை லிட்டர் தயிர் எடுத்து அதில் அரை லிட்டர் தண்ணி கலந்து மிக்சியில் நல்லா அடித்து ஒரு வாரம் நல்லா புளிக்க வச்சுருங்க அந்த புளிப்புத்தன்மை பார்த்திங்கன்னா அந்த திறக்கும் போதே நல்லா வாசனை வரணும் அந்தளவு ஒரு புளிப்புத்தன்மை இருக்கணும் முடிஞ்ச அளவு மாட்டுப்பால் கிடச்சிதுன்னா அதில் வந்து தேமோர் கரைசல் தயார் பண்ணுங்கள் பாக்கெட் பால் பயன்படுத்த வேண்டாம் அதில் வந்து சத்துக்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தான் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல முத்த தேங்காயாக இருக்கணும் அந்த ஓடு வந்து கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தேங்காயாக எடுத்துக்கணும் பெரிய தேங்காயாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த பெரிய தேங்காயில் வந்து நம்ம ஒரு லிட்டர் அளவு தேங்காய் பால் எடுக்கலாம் ஒரே தடவையில் வந்து நமக்கு தேங்காய் பால் கிடைக்காது ரெண்டு மூணு தடவை அதை மிக்ஸியில் அடித்து எடுத்தோம்னா நமக்கு ஒரு லிட்டர் அளவில் கிடைச்சிரும் தேங்காயை மிக்ஸியில் அடித்து ஒரு லிட்டர் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த தேங்காய் பாலையும் நம்ம ஒரு வாரம் புளிக்க வச்ச மோரையும் ஒன்றா கலந்து வைக்கணும் அதை கலந்து வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா வீட்டில் வேஸ்ட்டாக வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம்ல அந்த வாட்டர் பாட்டிலில் கூட பயன்படுத்திக்கலாம் முதல்ல ஒரு வாரம் புளிக்க வச்ச மோர் அந்த டப்பாவில் வந்து ஊற்றிக்குவோம் அடுத்ததாக வந்து தேங்காய் பாலையும் அதில் ஊற்றி நல்லா கலந்து வச்சுடுவோம் தேங்காய் பால் மோர் ரெண்டையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சிடணும் வாட்டர் பாட்டில் பயன்படுத்தினா கூட அதையும் வந்து மூடி வச்சிருங்க மூடிட்டு வீட்டிலேயே ஒரு கதகதப்பான இடத்துல வச்சிடணும் குளிர்ச்சியான இடத்துல வைக்கக்கூடாது கதகதப்பான இடத்துல வச்சாதான் நல்ல ஒரு புளிப்புத்தன்மை வரும் இந்த தேமோர் கரைசெலாம் தயார் பண்ணி ஒரு வாரம் கழித்து தான் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தயிரை அடித்து மோராக்கி அதை ஒரு வாரம் புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் புளிச்ச மோரையும் இந்த தேங்காய் பாலையும் கலந்து ஒரு வாரம் வச்சுருக்கணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வச்சுருக்கணும் இந்த பதினஞ்சு நாள் கழித்து தான் அதை எடுத்து செடிகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் தேமோர் கரைசலில் தயார் பண்ணி ஒரு வாரம் வச்சுருக்கும்போது தினமும் அதை திறந்து ஒரு தடவை நல்லா கலக்கி விடணும் வாட்டர் பாட்டிலில் பயன்படுத்திங்கன்னா கூட அந்த வாட்டர் பாட்டில் மூடியை திறந்துட்டு மூடி அதுக்கப்புறம் ஒரு குழுக்கு குளிக்கி வைங்க வாட்டர் பாட்டிலில் தேமூர் கரைசலை ஊற்றும் போது ஒரு நாலு இன்ச்சு கேப் விட்டு ஊற்றி வைங்க ஏன்னா இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்காக தேமோர்கரைசல் தயார் பண்ணி ஒரு வாரம் ஆன பிறகு அதை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் நூறு எம்எல் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தேமோர்கரைசல் நம்ம அதிகம் தயார் பண்ணிட்டோம்னா அதை வந்து வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம் இந்த தேமோர்கரைசலில் நன்மை செய்யும் பாக்டீரியா நிறைய இருக்குது இந்த தேமோர் கரைசல பூக்கள் பூக்கிற சமயத்துல ஒரு தடவையும் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையும் தெளிச்சு விடலாம் தேமோர் கரைசில தெளிக்கும் போது மாலை நேரத்துல தெளிக்கணும் நல்ல வெயில் குறைந்து தெளிக்கும் போது தேமோர் கரைசல் காயாம இருக்கும் இலைகளும் பூக்களும் கரைசல நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் வெயில் நேரத்துல தேமோர் கரைசில தெளிக்கும் போது வெயில் காரணமா தேமோர் கரைசல் காஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாம அளவுகள் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னா பூக்களும் இலைகளும் கருகறத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு தேமூர் கரைசில் மாடித்தோட்டத்தில் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி